ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா, இன்செர்ட் மெனுல இருக்கிற இந்த டெக்ஸ்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி ஹெடர், ஃபுட்டர், லிங்க் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா நீங்க பிளேலிஸ்ட்ல வந்து செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப்ஷன் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு பேஜுக்கான பேராகிராஃப் வந்து வேர்ட் கிட்ட இருந்து ஃபார்முலா மூலமா நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஒரு 34 பேராகிராஃப் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம். இப்ப ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஃபுல்லா படிச்சாதான் அதை பத்தி நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா ஃபுல்லா ரீட் பண்ணுவோம். ஆனா அப்படி வேண்டாம். ஒரு பேஜ்ல இருக்கிற ஹோல் டாக்குமெண்ட்ல என்ன மெயின் சப்ஜெக்டோ அதை மட்டும் நம்ம தனியா ஒரு பாக்ஸ்ல ஹைலைட் பண்ணி காமிக்க முடியும். அந்த மாதிரி ஹைலைட்டட்க்கு நம்ம யூஸ் பண்றதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன். இதுல பாருங்க, நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்க எந்த பேஜ்ல உங்க கர்சர் பிளேஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பேஜ்ல தான் நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் ஆகும், ஓகேங்களா? இப்ப நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பாருங்க, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த பேஜ்ல நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து ஆட் ஆயிருக்கும். கீழே பாருங்க, நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. இப்ப நாங்க அதை கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும், நீங்க டைப் பண்றது எல்லாமே அதுல இன்செர்ட் ஆகும் இந்த மாதிரி, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஷேப்பா தான் கன்சிடர் பண்ணிக்கும். சோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க கலர் மாத்துறது, அவுட்லைன் போடுறது, ஷேப் வந்து சேஞ்ச் பண்றது, ஷேடோ போடுறது, இது எல்லாமே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஷேப்புக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல இந்த ஃபார்மேட் ஆப்ஷன் ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆப்ஷன் அதே டெக்ஸ்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வேண்டாம், நீங்களே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிரா பண்ணணும் அப்படின்னா டிரா டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். அப்ப உங்களுக்கு ஒரு இன்டூ மார்க், ஒரு பிளஸ் மார்க் மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு எங்க டிரா பண்ணணுமோ அங்க நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் டிரா பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க வந்து டைப் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இதுவும் ஒரு ஷேப்பா தான் நமக்கு கன்சிடர் பண்ணிக்கும். சோ நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு இந்த இடத்துல, ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆப்ஷன் குயிக் பார்ட். குயிக் பார்ட் அப்படின்னா நமக்கு சீக்கிரமா ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குயிக் பார்ட்ஸ்ல வந்து அதை சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லியும் நீங்க ஒர்க் போகும்போது ஏதாச்சும் ஒரு மேட்டர், ஐ மீன் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கீங்க லேப்டாப்பா கம்ப்யூட்டர்ல, அப்போ அது வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு ரொட்டீனா இருக்கு. அப்படி இல்லாம நீங்க ஒரு டைம் அதை செலக்ட் பண்ணி குயிக் பார்ட்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே எல்லாம் நீங்க போகும்போது டைரக்டா குயிக் பார்ட்ல இருந்தே உங்களால எடுத்துக்க முடியும். இப்ப பாருங்க, நான் ப்ரோசி அகாடமியோட அட்ரஸ் சும்மா வந்து ரெண்டு லைன் டைப் பண்ணி குயிக் பார்ட்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எனக்கு அந்த அட்ரஸ் வந்து எங்க வேணுமோ என்னோட கர்சர் வந்து நான் இங்க பிளேஸ் பண்ணிட்டு குயிக் பார்ட்ஸ் வந்துட்டு அந்த அட்ரஸ் கிளிக் பண்ணிட்டேன்னா போதும். பாருங்க, ப்ரோசி அகாடமி சேனல் ஃபார் கம்ப்யூட்டர் ஸ்டடிஸ் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து எனக்கு வியூவா இருக்கு. எதுக்காக? ஏன்னா நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி அந்த குயிக் பார்ட்ல ஆட் பண்ணிட்டேன். அதை டைரக்டா நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த லைன் வந்து வியூ ஆயிரும், ஓகேங்களா? இப்ப நான் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குயிக் பார்ட் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேரா வந்து எனக்கு குயிக் பார்ட்ஸ்ல ஆட் ஆகும். அப்ப நான் அந்த பேராவை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன், ட்ரிபிள் கிளிக் பண்ணி. இப்போ குயிக் பார்ட்ஸ் வந்துடுவேன். இதுல பாருங்களே, லாஸ்ட் ஆப்ஷன் சேவ் செலக்ஷன் டு குயிக் பார்ட் கேலரி, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க அந்த பேராகிராஃப்க்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல சாம்பிள் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அடுத்து வந்து கேலரி வந்து நம்மளுக்கு எங்க செய்யறாங்களோ குயிக் பார்ட்ல தான். கேட்டகரி வந்து நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அட்ரஸ்னு ஒரு கேட்டகரியில அகாடமியோட அட்ரஸ் சேவ் பண்ணிருக்கேன். இப்ப நான் இதை வந்து ஜென்ரல் கேட்டகரியிலேயே எடுத்துக்கிறேன். இல்ல உங்களுக்கு வேற கேட்டகரி வேணும்னா கிரியேட் நியூ கேட்டகரியில போயிட்டு உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். இப்ப நான் அதை ஜென்ரல்ல எடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்ப நீங்க குயிக் பார்ட்ஸ் போய் பாருங்களேன், நான் ஆல்ரெடி சேவ் பண்ண அட்ரஸும் இருக்கு. இப்ப நம்ம சாம்பிள் எடுத்தோம்ல, அதுவும் இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த பேராகிராஃப் எங்க வேணுமோ அங்க உங்களோட கர்சரை நீங்க பிளேஸ் பண்ணிட்டு குயிக் பார்ட்ஸ் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த இடத்துல பேராகிராஃப் வந்து வியூ ஆயிரும். இப்ப வேணும்னா உங்களுக்கு நியூவா ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல பண்ணி காமிக்கிறேன். இன்செர்ட் வந்துட்டு குயிக் பார்ட்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு ரெண்டுமே காமிச்சிருக்கீங்களா? இப்ப எனக்கு சாம்பிள் தான் வேணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் அப்படியே நம்மளுக்கு வியூ ஆயிடும், ஓகேங்களா? அலைன்மெண்ட் ஆப்ஷன் தான் சேஞ்ச் ஆகாம நம்மளுக்கு வியூ ஆகும். அந்த மாதிரி நீங்க ஒரு டைம் அலைன் பண்ணல, கரெக்டா நெக்ஸ்ட் டைமும் அலைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க குயிக் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா?
சரி, அடுத்த ஆப்ஷன் பாருங்க, போர்ட் ஆர்ட். போர்ட் ஆர்ட் அப்படின்னா பர்டிகுலரா இந்த போர்டை மட்டும் நம்ம தனியா ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த போர்டை செலக்ட் பண்ணிட்டு போர்ட் ஆர்ட் கிளிக் பண்ணுங்க. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு காமிக்கும். இதெல்லாம் டிசைன். இதுல உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை கிளிக் பண்ணிட்டு அந்த டிசைனோட ஃபாண்ட்டை வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. இப்ப நான் ஏரியா பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸை வந்து நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் 24 கொடுத்துட்டு போல்டா வேணுமா இட்டாலிக்கா வேணுமா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்ப பாருங்களேன், நான் செலக்ட் பண்ண போர்ட் வந்து நான் செலக்ட் பண்ண டிசைன்லயே ஹைலைட் ஆகி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதுல பாருங்க நம்ம போர்ட் ஆர்ட் போடும்போது போர்ட் ஆர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு தனியா போர்ட் ஆர்ட் டூல்ஸ் வந்து நமக்கு ஓபன் ஆகும். ஓகேங்களா, இதுல உங்களுக்கு இந்த ப்ரோசி அகாடமி அப்படிங்கிறது ரவுண்டா வேணுமா இல்ல ஸ்லாண்டிங்ல வேணுமா அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் ரவுண்ட் கிளிக் பண்ணனா எனக்கு ரவுண்ட்ல வந்திருக்கும். இந்த ரவுண்ட் சைஸ உங்களால அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பாருங்க, இப்ப எனக்கு வந்து ரவுண்டாவே வந்திருக்கும். கீழே நான் ஸ்க்ரோல் பண்றேன். ப்ரோசி அகாடமி அப்படிங்கிறது இந்த சைஸ நீங்க அட்ஜஸ்ட் பண்ண பண்ண அது அதோட ஷேப்பை வந்து நமக்கு கன்சிடர் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ இதுல உங்களுக்கு ஸ்பேசிங் எவ்வளவு இருக்கணும், இப்ப நார்மல் இருக்கு, நான் டைட் கொடுத்துட்டேன்னா எனக்கு பக்கத்துல பக்கத்துல இந்த மாதிரி இருக்கும், லூஸ் கொடுத்துட்டேன்னா ரொம்ப தனித்தனி இருந்த மாதிரி இருக்கும். இல்ல நீங்க போர்ட் மாத்தணும்னாலும் மாத்திக்க முடியும். ஈவன் ஹைக்குள்ள போனீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா இருக்கும். தென் வெர்டிகல் டெக்ஸ்ட்னா என்னது, இப்ப நம்ம டெக்ஸ்ட் வந்து எங்க போய் போனீங்கன்னு நினைக்கிறீங்க பாருங்க, எனக்கு அப் டு டவுன்ல இருந்தது சைடா மாறி இருக்கு. இதுதான் வெர்டிகல் டெக்ஸ்ட். உங்களுக்கு நார்மலா வேணும் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு நார்மலா வந்திருக்கும். ஏன் எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு இந்த இடத்துல வராமன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் பத்தல, சோ நமக்கு கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, இல்ல இதுல உங்களுக்கு ஸ்டைல் மாத்தணும் அப்படின்னாலும் உங்களால மாத்திக்க முடியும். இது ரவுண்டா வேணுமா, இதுல வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆப்ஷன்ல அதுக்கு ஷேப் ஃபில் பண்றது, அவுட்லைன் போடுறது, இல்ல ஷேப் நீங்க சேஞ்ச் பண்றீங்கனாலும் இதுக்குள்ள வந்து உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுல நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல ஒரு நோட்டீஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, எப்படி வேணுமோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்செர்ட் ஆயிரும். அதுக்கு நீங்க ஷேடோ எஃபெக்ட் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த ஷேடோவை மட்டும் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஷேடோ எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி 3D ஆப்ஷன் நீங்க கொடுக்குறீங்கனாலும் டெக்ஸ்டுக்கு 3D வந்து உங்களால கொடுத்துக்க முடியும். இப்ப பிளாக் கலர்லயே நம்மளுக்கு 3D இருக்கிற மாதிரி டிஃபரன்ஸ் தெரியல. இப்ப நான் 3D கலர் வந்துட்டு எல்லோ கலர்ல வந்து 3D கொடுத்துக்கிறேன். இப்ப பாருங்களேன் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த 3D உங்களால ரொட்டேட்டும் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, அடுத்து இந்த பொசிஷன் ஆப்ஷன்ல நம்ம ஆல்ரெடி ஷேப்ஸ் அண்ட் போர்டோட டெக்ஸ்ட் போடும்போது பாத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கம்பல்சரி நீங்க போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டிராப் கேப். மோஸ்ட்லி நீங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் பாத்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லைனா ஃபர்ஸ்ட் போர்ட் மட்டும் நமக்கு 4 லைனுக்கு இல்லைன்னா ஒரு மார்ஜின்குள்ள மார்ஜினுக்கு அவுட்ல அந்த மாதிரி பெருசா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதா டிராப் கேப் ஆப்ஷன். பாருங்க, இப்ப நான் யூங்கிற வேர்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல டிராப் கேப் கொடுத்தேன்னா அந்த போர்ட் மட்டும் நம்மளுக்கு பிக்கா வந்திருக்கும். ஒரு 4 லைன்ஸ்க்கு டிராப்டு அப்படின்னா பேராகிராஃப் குள்ளேயே வருது, இன் மார்ஜின் அப்படின்னா நம்மளுக்கு வெளியே வரும், மார்ஜினுக்கு வெளியே வரும். ஓகேங்களா, இதை எப்பவுமே நீங்க ஸ்டார்டிங் லெட்டர் இல்ல ஸ்டார்டிங் போர்டுக்கு தான் கொடுக்க முடியும். இப்ப நான் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு டிராப் கேப் போய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பாருங்க அந்த டெக்ஸ்ட் வராது, ஒய் தான் வரும். ஏன்னா ஸ்டார்டிங் லெட்டர் நம்மளுக்கு என்னது, யூல இருக்கிற பாய், அதுதான் நம்மளுக்கு வந்து பிக்கா தெரிஞ்சிருக்கும். நீங்க செலக்ட் பண்ற வேர்ட் வந்து பிக் ஆகாது. நீங்க செலக்ட் பண்ற எந்த பேராகிராஃப் உங்களுக்கு ஓசல் வச்சிருக்கீங்களோ அந்த பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்மளுக்கு பிக்கா தெரியும். இல்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் உங்களுக்கு பிக்கா வேணும்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க டிராப் கேப் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்ப பாருங்க நான் டிராப் கேப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3 லைன்ஸுக்கு தான் அந்த லெட்டர் வந்து பிக்கா தெரியுது. இல்ல உங்களுக்கு அந்த பேராகிராஃப்கே பிக்கா தெரியணும்னா நீங்க டிராப் கேப் ஆப்ஷன் வந்துட்டு இங்க பாருங்க மார்ஜின்குள்ள வேணும் அப்படின்னா டிராப்டு, மார்ஜினுக்கு வெளியே வேணும்னா இன் மார்ஜின். நான் இன் மார்ஜின் கொடுத்துட்டு அதோட ஃபாண்ட்டை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். அது எவ்வளவு லைனுக்கு பிக்கா தெரியணும்னு நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு 5 லைனுக்கு பிக்கா தெரியணும்னு செலக்ட் பண்ணிருக்கேன். டெக்ஸ்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்னு இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 0.1 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்ப பாருங்களேன் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 0.1 சென்டிமீட்டர்ல இருக்கும். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 லைனுக்கு எனக்கு யூங்கிறது வந்து பிக்கா தெரிஞ்சிருக்கு. இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் மாத்தணும் அப்படின்னாலும் டிராப் கேப் பண்ணிட்டு டிராப் கேப் ஆப்ஷன் போயிட்டு உன்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
இப்ப நான் டிராப்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா அது நமக்கு மார்ஜினுக்குள்ள வெளியே போகாம உள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ், குயிக் பார்ஸ் அண்ட் போர்டா, டிராப் கேப் இந்த நாளும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்கிறதுக்கு ப்ரோசி அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.